சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. மத்தேயு 5:44. ஒரு நாள் மரணச் செய்தி ஒன்று வந்தது. தலைவர் ஒருவர் தன் இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்தபோது விபத்து ஏற்பட்டுவிட்டதென்றும், விபத்து ஏற்பட்ட இடத்திலேயே அவர் இறந்துவிட்டார் என்றும் சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட பலரும் வருந்தினார்கள். ஆனால் இறந்த தலைவரால் முன்பு பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை ஆண்டவர் கொடுத்துவிட்டார் என்று மிகவும் உற்சாகமாக கூறினார். துன்மார்க்கமாய் நடந்து பிறருக்கு தீமை செய்கிறவர்கள் வீழ்ச்சி அடையும் போது தவறான வாழ்க்கை தண்டனையை கொண்டு வரும் எனும் பாடத்தை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு துன்பம் செய்ததற்காகவும் நம்மை பகைத்ததற்காகவும் அவரது அழிவை கண்டு ஆனந்தமடைவது மிகவும் இழிவான செயல், ஆண்டவருக்கும் சிறிதும் பிரியமில்லாத செயல். உன் சத்துருவை சிநேகி என்று ஆண்டவர் கூறியுள்ளாரே தவிர அவரது அழிவில் மகிழ்ச்சியடை என்று சொல்லவில்லை. சவுலால் தாவீது அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. சவுல் ஒரு பட்சியை வேட்டையாடுவது போல தாவீதை வேட்டையாடினார். சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் தாவீது ஓடிக்கொண்டே இருந்தார். ஆனால் சவுல் அழிய வேண்டும் என்றோ சாக வேண்டும் என்றோ தாவீது எண்ணவில்லை. மாறாக சவுலை கொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்தபோதும் கூட அதை தவிர்த்தார். சவுல் இறந்தபோது அதற்காக மகிழ்ச்சி அடையாமல் மிகவும் வருத்தப்பட்டார். வருந்தி இரங்கல் பாடல் பாடினார். அதுதான் ஆண்டவர் விரும்பும் குணம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே என்பதே வேதம் நமக்கு போதிக்கும் ஞான உபதேசம். தாவீது அதன்படி நடந்தார். அதனால் ஆண்டவர் தாவீதை உயர்த்தினார். லோத்து ஒரு சுயநலவாதியாக செயல்பட்டார். அவரது செயல்கள் ஆபிரகாமுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்காது. எனினும் லோத்துவுக்கு துன்பம் வந்தபோது மகிழ்ச்சி அடையாமல் லோத்துவுக்கு உதவி செய்ய விரும்பினார். தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய நாடுவதே தெய்வீக குணம். இதுவே நமது ஆண்டவராகிய இயேசுவில் வெளிப்பட்ட குணம். அவரது பிள்ளைகளாகிய நமக்கும் அத்தகைய குணமே இருக்க வேண்டும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.